ஹே காய்ஸ், வெள்ளையங்கிரி வந்தாச்சு. ஈஷா சென்டர்லேருந்து இப்போ தான் வெள்ளையங்கிரி வந்துட்டோம். மணி இப்போது 4:00 கிட்டே இருக்கும். இப்போ தான் மலை ஏறணும். 6 மலை 7 மலை இருக்குது. குச்சி வாங்கியிருக்கேன். 2 வாட்டர் பாட்டில், தென் பாப்பின்ஸு, சாக்லேட்ஸு, பிஸ்கட்டு, குளுக்கோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பார்க்கலாம். 6 7 மலை ஏறணும். நைட் அங்கே 6th மலையில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போகிற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் வந்து 7th ஹில்க்கு போனோம். அண்ட் இப்போ வந்து டைரெக்டாக 7th ஹில் வீடியோஸ் தான் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் 6 ஹில்ஸ் ஏறினதை வந்து எடுக்கலை. பிகாஸ் ஏறினது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு வீடியோ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்று ஃபோனு கீழே போட்டிருப்பேன், இல்லைனா நான் கீழே விழுந்துருப்பேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 மலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ ஹாவ் டு சே த ட்ரூத், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு லிட்ரலாக. ஸ்டீப்பாக இப்படி இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்டெப்ஸு, நீங்கள் அந்த ஸ்டிக் வச்சு தான் கண்டிப்பாக ஏறியே ஆகணும். ஃபஸ்ட்டு 2 மலை கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3வது 4வது 5வது 6வது எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா அதுவாகவே பழகிரும். அந்த அளவுக்கு தான் எனக்கும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு கொஞ்சம் கஷ்டம். அண்டு 3rd 4th அதை விட கொஞ்சம் ஈஸி. தென் 5th 3rd 4th 5th 3 கொஞ்சம் ஓரளவு மீடியம். தென் 6th வந்து அப்படி கீழே இறங்குறது. 7th வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மவுண்டெயினில் ஏறுற ஃபீல் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டோம். காலையில் 6 ஆயிடுச்சு அந்த கூட்டத்தில் நின்று சாமி கும்பிட்றதுக்கு. தென் போனோடனே ஒரு டக்குன்னு ஒரு பட்டையை போட்டு விட்டார். பட்டையை போட்டு விட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நாங்கள் வந்துட்டு சன்ரைஸ் பார்க்க உட்காந்துட்டோம்.
போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை, இறங்குறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் செவன்த்து ஹில்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். தென் இறங்குறது ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் அப்படியே ஒரு காலை ஃபுல்லாக வைப்பீங்க, அப்படியே ஃபுல் வெயிட்டும் அந்த ஸ்டெப்ஸில் விடுறதுனால ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 10 steps டக்குன்னு இறங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஃப் மசில்ஸு ஹேம்ஸ்ட்ரிங் எல்லாம் கிடுகிடுன்னு அப்படியே ட்ரெமர் ஆகும். ஏறுறதுக்கு முன்னாடி நல்ல லோவர் லிம்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, ஹாம்ஸ்ட்ரிங்கு காஃப் மசில் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் ஏறணும் கண்டிப்பாக.